நாம் இன்னைக்கு பாசிப்பயிறு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எங்கள் ஊர் சைடு கெட்டி உருண்டைன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த உருண்டையை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு அரை கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வெறுமனே அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவு மில்லை கொடுத்து இதை அரைச்சி மாவாக்கிக்கலாம். அடுத்து 1 கப் வறுத்த வேர்க்கடலை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை, அதையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய், நான் தேங்காய் திருகி போடாமல் பல்லு பல்லாக எடுத்திருக்கேன், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் எள்ளு, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நம்ம, இதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு தாம்பாளத்தில் கொட்டியாச்சு. அடுத்து வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த தேங்காய், வறுத்த எள், வறுத்த பொட்டுக்கடலை, 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, இது எல்லாமே அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த அளவு மாவுக்கு நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும், கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம கரைஞ்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லத்தில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சூடாக இருக்கிறதுனால நான் வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கையில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். வெல்லம் ஆறுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும், வெல்லம் கெட்டியாயிடும், உருண்டையும் பிடிக்க வராது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணால் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் கலக்காத மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் 10 நாள்லாம் இருக்காது, 2 நாளில் காலி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.